வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அமைதியான மனோநிலையிலே தற்சோதனை பயிற்சியை துவங்குவோம் அன்பர்களே. அன்பர்களே, தற்சோதனை என்பதை நாம் பொதுவாக ஒரு 5 விஷயங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பதை அடிக்கடி சொல்லுகின்ற வழக்கத்தினால் அதுதான் தற்சோதனை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த 5 அகத்தாய்வு பயிற்சியில் தற்சோதனை பயிற்சி என்று மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றிற்கு மூலமாக மகரிஷி அவர்கள் கொடுத்த சிந்தனையில் தன்னை பற்றி சிந்தித்தல், தன்னுடைய நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல் என்ற ஒரு 4 சாமியங்களை தற்சோதனைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த விதத்திலே நாம் ஒவ்வொரு படியாக அருட்தந்தை அவர்கள் சொல்கின்ற ஞானத்தை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு சுய பரிசோதனையை நாம் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே பல சிந்தனைகளை நாம் சிந்தித்து நம்மை மாற்றியிருக்கிறோம். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு இந்த சிந்தனைகளை எல்லாம் அப்படியே நீங்கள் எழுதிட்டு வரணும். இன்னைக்கு உதாரணத்திற்கு மன்னித்தல் அப்படின்னு ஒரு பேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ அதில் ஒரு 10 உங்களுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் எழுதிட்டு வரலாம், பதிவிடணும். மன்னிப்பு கேட்டல் அப்படின்னா நம்ம சொல்கிற சிந்தனையை ஒட்டி நீங்கள் தற்சோதனை செய்து அதற்கான பதிவுகளை செய்யலாம். இதில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப மாற்றத்திற்கு உட்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நேற்றுக்கு ஆரோக்கிய வாழ்வியல் அப்படிங்கிற சிந்தனையை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதில் பல விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்கிறதாக இருக்கலாம். அப்படி இருக்கிற விஷயங்களுக்கு, கடைபிடிக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் ஒன்றி போயிடுச்சு. நாம் உண்ணக்கூடிய உணவோ, உடுத்தக்கூடிய உடையோ, இருக்கக்கூடிய இருப்பிடமோ, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ எல்லாமே ஒரு அளவோடு முறையோடு சரியாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த தற்சோதனையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே சமயம் என்னால் யாரையும் மன்னிக்க முடியல, ஒரு சிலர் என்னால் மன்னிக்க முடியலைன்னா அந்த தற்சோதனையை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் அந்த நம்பரோடு நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். நம்ம வரக்கூடிய காலங்களில் அந்த தற்சோதனையோட டாப்பிக்கு, அதனோட லிங்க்கு, அதை ஒரே பேஜாக அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ நம்ம விரும்பக்கூடிய தற்சோதனையும் செய்ய முடியும். இப்போ எங்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் முன்னாடி எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா. எங்கிட்ட உதாரணத்துக்கு பேராசை இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பேராசைக்கான தற்சோதனைக்குள்ளே போகலாம். சினம் இருக்கிறதுன்னா சினத்துக்கான தற்சோதனைக்குள்ளே போகலாம். கவலை இருக்குதுன்னா கவலைக்கான தற்சோதனைக்குள்ளே போகலாம். உடல் ஆரோக்கியம் கெட்டிருக்குன்னா அதற்கான தற்சோதனைக்குள்ளே நீங்கள் போகலாம். இதில் நம்ம வரக்கூடிய காலங்களில் இது கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்க இருக்கின்றோம். சரி, அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். அதை நீங்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்க. நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட ஒரு மனப்பான்மை இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மை அல்லது குற்ற உணர்ச்சி அப்படின்னு அதை சொல்லலாம். என்னங்க தாழ்வு மனப்பான்மை, இன்னொன்று குற்ற உணர்ச்சி. அதாவது எனக்கு இது வரும், எனக்கு இது வராது, சரிதாங்களா. மற்றவங்களாம் இதை என்னை விட நல்லா செய்கிறாங்க, நான் இதை செய்யாமல் விட்டுட்டேன், இதை தப்பாக செஞ்சிட்டேன், சரிதாங்களா.
இப்படி நம்மை பற்றியே நாம் வந்து ஒரு தவறான கணிப்பை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு, நான் கருப்பானவன், நான் வெள்ளையானவன், நான் நெட்டையன், நான் குட்டையன், என் முடி சுருண்டு இருக்கு, என் முடி நீளமா இல்லை, சரி நான் பார்க்கறதுக்கு அழகா இல்லை, என் கேரக்டரே சரியா இல்லை, எனக்கு கோபம் வந்துட்டே இருக்கு, சரி நான் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறேன், என் உடம்பு சரியில்லை, என் மனசு சரியில்லை, எனக்கு வாய்த்த உறவுகள் எல்லாம் சரியில்லை, புரியுது இல்லைங்களா? இது எல்லாமே நம்மை பற்றிய ஒரு தாழ்வான எண்ணங்கள், மனப்பான்மைகள் தான். இதற்கு நாம காரணமாக இருக்கிறத விட இந்த சமுதாயம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ஏன்னா இந்த கம்பாரிசன் வேர்ல்டு, இது ஒற்று ஒற்று பார்க்கக்கூடிய உலகம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சிந்தனைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நம்முடைய உடல் நாம் விரும்பி கொண்டு வந்ததா அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. நம்முடைய உடலோ, நம்முடைய மனமோ, அதில் இருக்கிற உணர்வுகளோ, அதில் இருக்கிற அமைப்புகளோ எதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் ஹைட்டா இருக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம்? அதுக்கு என்னோட பெற்றோர் காரணம், என்னோட மூதாதையர் காரணம், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? புரியுதா இல்லைங்களா? நான் கருப்பா இருக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம்? என்னோட முன்னோர் காரணம். அப்ப இதே போல உடல்ல எப்படி ஒரு குறைபாடுக்கு நாம காரணம் இல்லையோ, மனதில் உள்ள குறைபாடுகளுக்கும் நான் காரணம் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானுங்களா? அப்படி நாம ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க தற்சோதனையா செய்யலாம். ஆமா, நான் நேர மேலாண்மை கடைபிடிக்க மாட்டேன். ஆமா, தப்புதான், தப்பு இல்லைன்னு சொல்லல, ஆனால் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரிதான, தவறுதான். என்னை நேர மேலாண்மை கடைபிடிக்கிற மாதிரி வளர்த்தி இருந்தாங்கன்னா நான் அதை செஞ்சிருப்பேன். புரியுதா இல்லைங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம் தானே என்னோட பழக்கம். என்னோட பெற்றோரோ, என்னுடைய சமுதாயத்தினரோ என்னை நேர மேலாண்மையோடு மிக தெளிவாக வளர்த்திருந்தா நான் நேர மேலாண்மையோடு இருந்துட்டு போறேன். அப்போ நான் நேர மேலாண்மையோடு இல்லை அப்படின்னா அதற்கு நான் மட்டும் பொறுப்பல்ல, என்னுடைய முன்னோர்களும் இந்த சமுதாயமும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இதுல ரெண்டு விஷயம், அது தப்பா இல்லையான்னு கேட்டா அது தப்பு தான், சரிதானுங்களா? அது சரி நான் சொல்ல வரல, ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன், அதுலயும் மாற்று கருத்து இல்லை, ஆனால் இது என்னுடைய தவறு என்று நான் தாழ்வு மனப்பான்மையோ குற்ற உணர்ச்சியோ கொள்ள மாட்டேன், என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கோபம் வருமா? ஆமாம், கோபம் வரும். கோபம் எனக்கு வரும், என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் வார்த்தை பேசுவேன், சரிதானுங்களா? எனக்கு டென்ஷன் ஆகும், எனக்கு அழுகை வரும், நான் குழந்தைகளை திட்டுவேன், கணவரோடு சண்டை போடுவேன். ஆமாம், போடுவேன். சரிதானுங்களா? மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்ப என்னிடம் சில பல குறைகள் இருக்கிறது, அது உண்மைதான், ஆனால் அவற்றை முதலில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா மகான்கள் என்ன சொல்றாங்க, தன்னையே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர் மற்ற ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த உலகத்திலே சாத்தியமே இல்லை என்று சொல்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் அக்செப்ட் மை செல்ஃப். என்னிடம் பல நிறைகள் இருக்கிறது, பல குறைகள் இருக்கிறது, நிறை குறைகளோடு உள்ள என்னை நான் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் குற்ற மனப்பான்மை இல்லை, தாழ்வு மனப்பான்மை இல்லை. புரியுதா இல்லைங்களா? இந்த சிந்தனையில நீங்க இன்னைக்கு சிந்திங்க, நம்மகிட்ட இருக்கிற நிறை குறைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றேன், அதுல மாற்று கருத்து இல்லை, ஆனால் இப்பொழுது நான் எந்த விதத்திலும் குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ கொள்ள மாட்டேன், ஏனால் இது இறைவன் எனக்கு கொடுத்த கொடை. இயேசு மகான் என்ன சொல்றாருன்னு ராதாகிருஷ்ணய்யா அடிக்கடி சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய படைப்பிலே நம்ம ஒரு குறையை சொன்னால் அது யாரை குறை சொல்கிறோம் என்ற அர்த்தம்னா, கடவுளையவே, இறைவனையே, அவனுடைய படைப்பையே, அவனுடைய தன்மாற்றத்தையே குறை சொல்கின்றோம் என்ற அர்த்தம். பிரபஞ்சத்தில் அப்படி நிகழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அப்ப நம்முடைய படைப்பு மிக அற்புதமான இறைவனுடைய படைப்பு அல்லது இறைவனுடைய தன்மாற்ற உச்சகட்ட தன்மாற்ற நிலை. இதில் எந்த இடத்திலும் குறை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம புரிதல் சரியாக இல்லாதால் அதை நாம் குறையாக பார்க்கிறோம் என்ற அளவிலே நம்மை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு இன்னைக்கு நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு என்னிட்டு இருக்கிற குறைகளை எல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு முழுசா எல்லா தவறுகளுக்கும் குறைகளுக்கும் சங்கல்பம் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை நிச்சயமாக நமக்குள்ளாக அது ஏற்படுத்தும் என்று கூறி ஒரு 10 நிமிட நேரம் எடுத்துக்கோங்க தற்சோதனைக்கு. வாழ்க வளமுடன்.